வாஸ்துப்படி வீட்டின் பூஜை அறையில் இந்த பொருட்களை வைக்காதீங்க, கஷ்டம்தான் அதிகரிக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் கடவுளை வைத்து வழிபட பூஜை அறை இருக்கும். இந்த பூஜை அறையானது ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள இடவசதியை பொறுத்து பெரிதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கும். பெரிதாக இருக்கும் பூஜை அறையில் கடவுள் சிலைகளை வைத்து வழிபட போதுமான இடம் இருக்கும். ஆனால் சிறிய வீடுகளில் குறைவான இடமே இருக்கும். வாஸ்துப்படி வீட்டில் பூஜை அறையை அமைக்கும் போது ஒரு சில விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வீட்டிலேயே பூஜை அறைதான் மிகவும் சக்தி வாய்ந்த இடம். இந்த இடத்தை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். மேலும் வீட்டின் பூஜை அறையில் சரியான பொருட்களை வைத்திருக்க வேண்டும். தவறான மற்றும் வைக்கக்கூடாத பொருட்களை பூஜை அறையில் வைத்தால் அதன் விளைவாக வீட்டினுள் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக சூழ்ந்திருக்கும். உங்களுக்கு வீட்டின் பூஜை அறையில் எந்த பொருட்களை வைக்கக்கூடாது என்பது தெரியாதா? அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விலங்குகளின் தோளால் ஆன பொருட்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது, ஏனெனில் இது ஒரு உயிரை அழித்து அதன் தோளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான பொருட்களை பூஜை அறையில் வைப்பது அந்த வீட்டில் பிரச்சனைகளை அதிகரிக்கும். எனவே லெதர் பர்ஸுகள், லெதர் பெல்ட், லெதர் பைகள் போன்றவற்றை பூஜை அறையில் வைக்காதீர்கள். காலணிகள் அழுக்குகள் நிறைந்தவை. இது பெரும்பாலும் விலங்குகளின் தோளால் ஆனவை. இத்தகைய காலணியை பூஜை அறையினுள் கொண்டு செல்லக்கூடாது. முக்கியமாக காலணியை வைக்கும் ஸ்டாண்டை பூஜை அறைக்கு அருகில் பூஜை அறையின் சுவற்றை ஒட்டி வைக்கக்கூடாது. பூஜை அறையில் தெய்வங்களின் போட்டோக்கள் மற்றும் சிலைகளை மட்டும்தான் வைக்க வேண்டும். நிறைய பேர் அப்படிப்பட்ட புனிதமான அறையில் மறைந்தவர்களின் போட்டோக்களை வைப்பதுண்டு. ஆனால் இந்த அறையில் இறந்தவர்களின் போட்டோக்களை வைக்கக்கூடாது. ஒருவேளை வைத்தால் அது வீட்டில் துரதிருஷ்டத்தை கொண்டு வருவதோடு வீட்டின் நிம்மதியையும் குறைக்கும். வீட்டின் பூஜை அறையில் சிலைகளை வைத்து வழிபடுவது நல்லது. ஆனால் அந்த சிலைகளை கவனமாக பராமரிக்க வேண்டும். ஏனெனில் உடைந்த சிலைகளை பூஜை அறையில் வைத்திருப்பது நல்லதல்ல. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருந்தால் அதை உடனே அப்புறப்படுத்துங்கள். வீட்டின் பூஜை அறையில் தெய்வத்திற்கு படைத்துள்ள பூக்களை தினந்தோறும் மாற்ற வேண்டும். பூஜை அறையில் பூக்கள் காய்ந்திருந்தால் அது அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரிப்பதோடு துரதிருஷ்டத்தை தான் தரும். எனவே தினமும் மறக்காமல் பூக்களை மாற்றும் பழக்கத்தை கொள்ளுங்கள். ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.